ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு தேஜஸ் கிச்சன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு சூப்பரான ஒரு பிரெட் ஸ்டஃபிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு பிரெட் சாண்ட்விச் மாதிரி. ஸோ சீஸ் எல்லாம் எதுவும் ஆட் பண்ணல, நார்மல் ஒரு இந்தியன் ஸ்டைலில் ஒரு சாண்ட்விச். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் வந்து ஆனியன் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து ஆனியன் ஃப்ரை பண்ணுறதுக்கு சால்ட் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச பீன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப சின்ன சின்னதாக நம்ம வந்து ஊற்றிக்கிற எண்ணெயிலே நம்ம வந்து லேசாக தண்ணி தொடிச்சு உண்டி வேக வைக்க போகிறோம். ஸோ அதிகமாக தண்ணி இது பண்ணி வேக வைக்க போகிறதில்ல. ஸோ கேரட் வந்து திருவி வச்சாச்சு, உருளைக்கிழங்கு வந்து திருவி வச்சாச்சு, அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி எல்லாம் எல்லாத்து வந்து கட் பண்ணி வச்சாச்சு. ஸோ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது கூட வந்து தேவையான சால்ட், காரம், அதுக்கப்புறம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் வந்து வீட்டு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன், அதுக்கப்புறம் நார்மல் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன், டமேட்டோ ஒரு சின்ன சைஸ் டமேட்டோ ஒரு சின்ன சைஸ் டமேட்டோ வந்து ஒன்று சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக மஞ்சப்பொடி எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஈஸியான ஒரு ரெசிபி, டேஸ்ட் மாத்திரம் சூப்பராக இருக்கும். ஸோ இது நல்லா வந்து தண்ணி தொளித்து நல்லா வந்து வேக வச்சிடலாம். ஸோ அதிகமாக தண்ணி வந்து சேர்க்க வேணாம், இந்த ஆயிலே முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து வேக வச்சிடணும். ஸோ காரத்துக்கேற்ற மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள். ஸோ நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சமாக கொஞ்சமாக வந்து வெறும் மிளகாய்த்தூள் வந்து நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்தாச்சு. கரம் மசாலா வீட்லேயே அரைச்ச கரம் மசாலா அந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன், அது வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வீட்லேயே அரைச்ச கரம் மசாலா ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இந்த ரெசிபி வந்து நீங்கள் வந்து பிரெட் வந்து டோஸ்ட் பண்ணிவிட்டு நடுவில் வந்து ஸ்டஃப் பண்ணிவிட்டு இன்னொரு பிரெட் வந்து டோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அது மேலே மூடி ரெண்டு பக்கமும் நல்லா வந்து அமுத்தி அமுத்தி நீங்கள் வந்து வேக வச்சிங்கன்னா சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து கட் பண்ண வந்து சூப்பராக கிறிஸ்பியாக பிரெட் வந்து சூப்பராக கிறிஸ்பி ஆகிடும். ஸோ வந்து நான் வந்து பண்ணி காட்டுறேன், கட் பண்ணியும் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது நல்லா வதங்கி முடித்து எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து பிரெட் வந்து டோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு தவாவில் வந்து பிரெட் வந்து டைரெக்டாக வந்து போட்டேன். இது வந்து நான் வந்து பட்டரோ சீஸோ எதுவுமே ஆட் பண்ணல, நார்மல் அப்படியே வந்து டைரெக்டாக வந்து தவாவில் போட்டு பிரெட்டை வந்து போட்டாச்சு. ஸோ பிரெட்டு கொஞ்சம் சூடேறினோடனே நம்ம வந்து வதக்கி வச்ச அந்த ஸ்டஃபிங்கை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பிரெட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் டோஸ்ட் ஆன அந்த பிரெட்டை வந்து அது மேலே மூடி நல்லா வந்து தோசை கரண்டியால் நல்லா வந்து அமுத்தி வைங்க. ஸோ நல்லா வந்து சூப்பராக கிறிஸ்பியாக நல்லா வந்து டோஸ்ட் ஆகிடும், அது வந்து நல்லா வந்து செட் ஆகிடும். ஸோ பிரிஞ்சு வராது, நம்ம திருப்பி போடும்போது வந்து பிரிஞ்சு வராது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கலர் திரும்பினோடனே எடுத்து நம்ம வந்து கட் பண்ணிடலாம். ஸோ கட் பண்ணிவிட்டு பாருங்கள், சூப்பராக வந்து நம்ம எல்லாம் துருவி போட்டதுனால சூப்பராக வந்து செட் ஆகிக்கும், டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த பிரெட்டை எப்படி இருந்துச்சுன்ட்டு பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.